ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிங்க்ஸ் கிச்சன் தமிழ். இன்னைக்கு நம்ம ஒரு ட்ரெண்டிங்கான மார்னிங் வெயிட் லாஸ் அண்ட் டீடாக்ஸ் ட்ரிங்க் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான் தேவை. ஸோ இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். இன்றைக்கி நான் ஒரு குக்கும்பர் எடுத்திருக்கேன். நமக்கு இதுலேருந்து ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு போதும். ஸோ ஒரு ஓரத்தை கட் பண்ணிவிட்டு தோலெல்லாம் நீக்கிடலாம், இதை ரஃப்பாக சாப் பண்ணிக்கலாம். குக்கும்பர் ஒரு ஹெல்தியான இன்க்ரீடியன்ட், இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, இதில் கேலரிஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது, இதில் ஃபைபர் சத்து நிறையா இருக்குது, எசென்ஷியல் நியூட்ரியன்ஸான விட்டமின் சி அண்ட் கே இதில் நிறையாவே இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் வெயிட் லாஸ் இது உங்களோட போன், ஸ்கின் அண்ட் ஹேரை வந்து ஸ்ட்ராங் ஆக்கும். இது உங்களோட உடம்பை டீடாக்சிஃபை பண்ணி உங்களை த்ரூ அவுட் த டே ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறோம். இதை ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ இதை ஒரு பிளெண்டருக்கு மாற்றிடலாம். இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. இஞ்சி அகெயின் ஒரு ஹெல்தியான இன்க்ரீடியன்ட், இது வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. உங்களோட கொலஸ்ட்ரால் லெவல்ஸை லோவர் பண்ணுது, உங்களோட பிளட் சுகர் லெவல்ஸை பேலன்ஸ் பண்ணுது, அப்புறமா இன்ஃப்ளமேஷனை ஹீல் பண்ணுது. இது கூட ஒரு 20 பீஸ் அளவுக்கு மின்ட் லீவ் சேர்த்துக்கோங்க. மின்ட் லீவ்ஸில் விட்டமின்ஸ், அப்புறமா அயன், பொட்டாசியம் போன்ற மினரல்ஸ் நிறையவே இருக்குது. இது உங்களோட ப்ளோட்டிங்கை ட்ரீட் பண்ணுது, அப்புறமா பிளட் சுகர் லெவல்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. உங்களோட ஜாயின்ட் பெயின் அண்ட் ஸ்வெல்லிங்கை இது ஹீல் பண்ணுது. இப்போ இது ஒரு கோர்ஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது கூட ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அகேன் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதை ஒரு மக்குக்கு வடிகட்டி சேர்த்துடலாம். இந்த ட்ரிங்க் உங்களுக்கு 5 நாளில் 5 கிலோ ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வேறே இந்த ரெஸ்ட் ஆஃப் த டேக்கு நீங்கள் ப்ராப்பரான ஹெல்தி டயட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நமக்கு ஹெல்த்தியான இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க் ரெடி ஆயாச்சு. இதை காலில் எம்டி ஸ்டமக்கில் குடிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு அசிடிட்டி ப்ராப்ளம் இருக்குன்னா இதை குடிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு டேட்ஸ் மட்டும் சாப்பிட்டுக்கோங்க. அதேமாதிரி இதை குடிச்சு முடிச்சதுக்கப்புறமா 1 மணி நேரத்துக்கு அப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கோங்க. நீங்கள் ப்ரெக்னென்ட் இல்லாட்டி நர்சிங் மதர்னா இந்த ட்ரிங்க் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே ஈஸியாக பண்ணியாச்சு, ரொம்ப ஒரு ஹெல்தியான ட்ரிங்க். இந்த ட்ரிங்க் உங்களுடைய இம்யூனிட்டியை நல்லாவே பூஸ்ட் பண்ணும். ஸோ கண்டிப்பாக அந்த ஃபேட் கட்டர் ட்ரிங்க் ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களோட சூப்பரான ரெசிபியோட உங்களுக்கு பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபீஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களுக்கு பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.